திருவண்ணாமலையில் 1,103 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. 91 முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 340 கோடி ரூபாய் மதிப்பிலான 246 புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கலும் நாட்டினார். பின்னர் பேசிய அவர், அண்ணாமலையார் கோயிலை தொல்லியல் துறை கையகப்படுத்தும் நடவடிக்கையை கலைஞர் தடுத்து நிறுத்தி கோயிலை பாதுகாத்ததை நினைவு கூர்ந்தார். கிரிவல பாதையில் மேற்கொள்ளப்படும் தொடர் செலவினங்களை முறைப்படுத்த உள்ளாட்சி மற்றும் இந்து சமய அறநிலையத்துறைகளை இணைத்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குழு அமைக்கப்படும் என்று அவர் அறிவித்தார். இவையெல்லாம் மதத்தை வைத்து அரசியல் செய்பவர்களின் கண்களுக்கு தெரியாது என்று அவர் சாடினார். கிரிவலத்திற்கு வருகை தரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் இந்த அரசு நிச்சயமாக சொல்லுகிறேன் நிறைவேற்றி தரும். அறநிலையத்துறையும் உள்ளாட்சி அமைப்பையும் இணைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் ஒரு குழு ஏற்படுத்தி அந்த குழுவிற்கு இந்த தொடர் செலவினங்களை முறைப்படுத்தி கண்காணிக்க ஆவண செய்யப்படும் என்பதை நான் இங்கே அறிவிக்கிறேன். மதத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, அவங்க கண்களுக்கெல்லாம் இது தெரியாது. ஏனென்றால் அவர்கள் உண்மையான ஆன்மீகவாதிகள் அல்ல, அவர்கள் உண்மையான ஆன்மீக வியாதிகள், ஆன்மீக போலிகள். ஆன்மீகத்தை தங்கள் அரசியலுக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய எண்ணத்தை கொண்டவர்கள். நாங்கள் மதத்தை வச்சு கட்சி நடத்தல, கட்சியானாலும் ஆட்சியானாலும் மக்கள் முன் நின்று நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம், கட்சி நடத்துகிறோம். அதுதான் அனைத்து துறை வளர்ச்சி, அனைத்து மாவட்டத்துடைய வளர்ச்சி, அனைத்து தொழிலுடைய வளர்ச்சி, அனைத்து சமூக வளர்ச்சி ஆகியவற்றை உள்ளடக்கிய திராவிட மாடல் அரசை இன்றைக்கு நாம் நடத்தி வருகிறோம். ஆன்மீகத்தின் பெயரில் இன்று சிலர் அரசியல் செய்ய முயற்சிக்கிறார்கள் என்று குறிப்பிட்ட அவர், நாங்கள் ஆன்மீகத்திற்கு எதிரி அல்ல, ஆன்மீகத்தின் பெயரால் மனிதர்களையும் சாதி மதங்களையும் பிளவுபடுத்துபவர்களுக்கே எதிரி என்றார். பொய்யும் புரட்டும் நிறைந்த மலிவான விளம்பரம் தேடும் வீணர்களை பற்றி ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும் என்றார் அவர். ஆன்மீகத்தின் பெயரால் இன்றைக்கு அவர்கள் அரசியல் நடத்த முயற்சிக்கிறார்கள், ஆன்மீகத்திற்கு நாங்கள் எதிரிகள் அல்ல, ஆன்மீகத்தின் பெயரால் மனிதர்களை சாதியால் மதத்தால் பிளவுபடுத்துகிறாங்களே அவங்களுக்கு நாங்கள் எதிரிகள். மனிதர்களை பிளவுபடுத்தக்கூடிய கருவியாக ஆன்மீகம் இருக்க முடியாது. மனிதர்களை பிளவுபடுத்துவதற்கு ஆன்மீகத்தை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கும் உண்மையான ஆன்மீகவாதிகளாக அவர்கள் நிச்சயமாக இருக்க முடியாது. அறம் என்றால் என்னவென்றே தெரியாத, அறிவுக்கு ஒவ்வாத மூட கருத்துக்களை முதுகலை தூக்கி சுமந்து கொண்டிருக்கக்கூடிய சிலருக்கு போலியான பிம்பங்களை கட்டமைக்க வேண்டுமானால் உளர்களும் பொய்களும் தான் தேவை. மக்களுக்கு தேவையான கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு வசதிகள், வேளாண்மை, தொழிலாளர் நலன், வேலைவாய்ப்புகள், புதிய தொழில்கள், புதிய முயற்சிகள் என்று தமிழ்நாடும் தமிழினமும் முன்னேற சிந்தித்து செயல்படுவதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். அதுதான் திராவிட அரசியல் மரபு. மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருப்பதாக கூறிய அவர், இது ஒடுக்கப்பட்டிருந்த இந்த தமிழ் இனம் ஒளிபெற உதயசூரியன உதித்த திமுக மீது வைத்துள்ள நம்பிக்கை என்றார். அண்ணா கலைஞர் கொள்கையின் வழி நடப்போம், அனைத்து வளங்களும் கொண்ட மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி காட்டுவோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூளுரைத்தார். நிகழ்ச்சியில் 1,71,169 பயனாளிகளுக்கு 693 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.